எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த அளவு உண்மையானது அப்படிங்கறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன நமக்கு தெரியாத பல உண்மைகள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம் பொதுவா சித்திரை ஒன்று ஆடி ஒன்று ஐப்பசி ஒன்று தை ஒன்று இந்த நாட்களையெல்லாம் நம்ம ஏன் விழாவாக கொண்டாடுறோம் இதெல்லாம் ஏதோ ஒரு சடங்கு அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிக பெரிய அறிவியலையே வச்சிருக்காங்க அந்த சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சொல்லி தரும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் உதிக்கும் போது அது கிழக்கு திசையில சரியாதான் உதிக்குதான்னு நம்ம சரி பார்த்திருக்கோமா கண்டிப்பா யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம்னு தான் சொல்லணுங்க கவனிச்சிருந்தாலும் அத பத்தி அப்போ நமக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணி இருக்காது உண்மையில சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் சரியா கிழக்கு திசையில உதிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் சரியா கிழக்கு திசையில உதிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் தென்கிழக்கு திசை நோக்கி நகரத் தொடங்கும் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வடக்கு நோக்கி திரும்பி கிழக்கு திசைக்கு வரும் இப்படி சரியா கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற காலம் சரியா ஒரு வருடம் காலம் அதாவது வருஷத்துல ரெண்டு ரெண்டு நாள் மட்டும்தான் சூரியன் கிழக்கு திசையில சரியா உதிக்கும் சரி இதுக்கும் தமிழ் மாசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் சூரியன் தன்னோட பயணத்தை கிழக்குல தான் சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு இத அப்புறம் சரியா இருந்து வடகிழக்கு திரும்பி அங்க ரீச் ஆகிற வடகிழக்கு புள்ளி தான் ஆடி ஒண்ணு ஆடி பிறப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இத சயின்ஸ்ல சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் வடகிழக்கு புள்ளியில இருந்து கிழக்குக்கு சரியா வரும்போது ஐப்பசி ஒண்ணு தீபாவளி திருநாள் இத சயின்ஸ்லாக்ஸ் தான் சொல்லுவாங்க மறுபடியும் அடையுமே பொங்கல் திருநாள் தை திருநாள்னு சொல்லுவோம் இதையும் சயின்ஸ்ல சால்ஸ்டைஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த வானியல் மாற்றங்களையும் அதை சார்ந்த பருவ கால மாற்றங்களையும் நல்லா உணர்ந்திருந்த நம்ம முன்னோர்கள் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற தான் திருவிழாக்களா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க சித்திரை ஈக்வினாக்ஸ் அதாவது புத்தாண்டு ஆடி ஆடி பிறப்பு சம்மர் சால்ஸ்டைஸ் ஐப்பசி ஈக்வினாக்ஸ் மறுபடியும் தீபாவளி தை வின்டர் சால்ஸ்டைஸ் பொங்கல் இதன் காரணமாதான் சரியா சூரியன் கிழக்கில் உதிக்கும் போது அதாவது சித்திரை ஒன்னாம் தேதிய தமிழ் புத்தாண்டா தேர்ந்தெடுத்தாங்க இனிமே விழாக்களை கொண்டாடும் இந்த விவரங்களை நினைவுல வச்சு நம்மோட அடுத்த சந்ததியர்களுக்கும் சொல்லி தரலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த அறிவியல் பழக்க வழக்கங்கள் நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரியணும் நம்ம கூடவே வளரணும் நன்றிங்க